ஈகிள்ஸ் ஐ ப்ரொடக்ஷன்ஸ் பிரசன்ட் தமன்னா மற்றும் யோகி பாபு நடிக்கும் திகில் கலந்த காமெடி படம் பெட்ரோமேக்ஸ் அக்டோபர் 11 முதல் உலகமெங்கும். நாங்க பண்ண அப்புறம் வண்டி சொல்ல முடியாதுல ரெண்டு ஃபைட் இருக்குது, ரெண்டு ஃபைட் தான் அங்கே வேற லெவலு. படம் பஞ்சுலாம் மஜாவை குத்துறாப்பால படிப்பா மட்டும் திருட்டவே முடியாதல. அதான் இன்டோர் பிளாக்லாம் அந்த மாதிரி கிளைமேக்ஸ் கண்ணு கலையிடா வேற லெவல். தனுஷ் ஆக்டிங் வேற லெவல் ப்ரோ. படம் சூப்பராக இருக்கு, வேற லெவல். ஆடுகளை வந்து 6 நேஷனல் அவார்ட் நினைக்கிறேன். இந்த படம் அதுக்கு மேலே தான் வாங்க கண்டிப்பாக. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்கு. ஆக்டிங்லாம் வேற லெவல் தான். வழக்கம் போல் தலைவர் தான் அவார்டு ஆஸ்கர் கிரெடிட்னா. படம் சூப்பராக இருக்கு, படம் சூப்பர் சூப்பர் சூப்பர். வெறித்தனம் தலை சரியான படம். வெறித்தனம் வெறித்தனம் மாசா இருக்குண்ணா, மாசா இருக்குண்ணா. சூப்பர்ண்ணா படம். போட்டு குத்துற போது வேற லெவல், வேற லெவல். நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கு படம் பார்க்கலாம். வேற லெவல் தலை வேற லெவல். நான் கொலை மாசம் படம் எக்ஸ்பெக்டேஷன் முன்னாடி மேலேயே இருக்கு. ஒரு சாதாரண ஸ்டோரியை ஒரு நம்மளுக்கே ஒரு வெறி மாதிரி கொண்டு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நார்மல் ஸ்டோரி. ஒரு ஒரு கிராமத்தில் ஒரு அப்பா பசங்க அது மாதிரி அவங்க குடும்பத்துக்குள்ளே வந்த பிரச்சனை எல்லாமே நார்மலாக தான் இருந்தது. ஆனால் ஒரு நம்மளுக்கே ஒரு வெறி வரும். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே அந்த அடுறா சாப்பிட்றா அந்த மாதிரி ஒரு வெளி. அது மட்டும்தான் படத்தில் சமயம் கனெக்டாக இருக்குது. சொல்லவா வேண்டும், அவர் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லவா வேணும். வேறு லெவலில் பண்ணிருக்கேன் படம் கண்டிப்பாக. ஆஸ்கர் வாங்கியிருந்தேன், நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது ப்ரோ. சீரியஸ்லேயே நல்லா இருந்தது. ஆக்சுவலாக வேல்ராஜ் அவர் நல்லா காட்டிருந்தார் தனுஷா. வேறு யாருனாலே இப்படிலாம் காட்ட முடியாது. வெற்றி மாறன் படம் தானே இது, ஷார்ட்டாக சொன்னால் வெற்றி மாறன். வெறித்தனமாக இருக்குண்ணா, செம்மையாக இருந்துச்சுண்ணா படம். பயங்கரமாக இருந்துச்சு, வேறு லெவல் படம். பயங்கரமாக இருக்குதுல்ல, பயங்கரமாக படம் சூப்பராக இருக்குது சார். வெற்றி மாறன் தனுஷ் காம்பல் வரதை விட டபுள் மடங்கு அன்எக்ஸ்பெக்டட். நிஜமாக சூப்பர், அது மாதிரி தெரியவே இல்லை. நார்மலாக தான் இருக்குது, செம்ம சூப்பர். வெற்றி மாறன் படம் முன்னே விட இப்போ பயங்கரமாக இருக்குது. இந்த படம் வேறு லெவலில் இருக்குது. தனுஷ் ஆட்டிங்லாம் செம்மையாக நடிச்சிருக்காரு, கென்னும் சூப்பராக நடிச்சிருக்காரு. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பர். வேறு லெவல்லாம் படம். ரத்தம் தெரிய தெரிய ஒரு அப்பாவோட கதறல் மாஸ்டர் பீஸ். நல்லாயிருக்கு, செம்ம படம். நல்லாயிருக்கு, நல்லா நல்லா இருக்கு. இன்டர்வல் தானே காடு, அவங்க நிலத்தை பற்றி தான் கதையை. இன்டர்வல் செம்ம சீனு, அப்படியே எனக்கு எப்படி கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. இன்டர்வல் சீனு அதுதான் நான் டைலாக்னா அதுதானா, காடு இருந்தால் பிடுங்கி வாணுங்க, படிப்பு தான் நம்மளுக்கு உதவி அப்படின்னு அந்த டைலாக் தான் இருக்கு. சூப்பராக இருக்கு, நேஷனல் அவார்ட் கன்ஃபார்மாக இருக்கும். அசுரத்தனம் படம் வேறு லெவல், வேறு லெவல்ண்ணா, வேறு லெவல்ண்ணா. சமணம் படம் சூப்பர்ண்ணா, வேறு லெவல்ண்ணா. தனுஷ் செம்ம பிஜிஎம் எல்லாம் வேறு லெவலில் பிச்சுட்டாங்க. கொஞ்சம் ஸ்லோவாக போகும், ஆனால் ஒரு 3-4 பிளாக் இருக்குது. இன்டர்வல் பிளாக்கு, கிளைமேக்ஸ் பிளாக்கு,
வேற லெவல். தனுஷ் ஆக்டிங் சான்ஸே இல்லை. மஞ்சு வாரியர், பசுபதி, கராஸ்மா கூட நடிச்சிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கு. டைரக்ட் வேற லெவல். டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு எலிவேஷன் ஷாட்லாம் வரும், இன்டர்வல் பிளாக்லையும் கிளைமேக்ஸ் ஷாட்லையும் எல்லாம் வேற லெவலில் பண்ணியிருப்பார். கொஞ்சம் ஸ்லோவாக போகும், ஆனால் அந்த ஷார்ட்டுக்காக அந்த ரெண்டு மூணு மொமெண்ட்ஸுக்காக வெயிட் பண்ணலாம். படம் ஃபுல்லாக அந்த நாலு அஞ்சு பிளாக்கு தான். ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சான்ஸே இல்லை. பின்னிட்டார் தனுஷ் படம் ஃபஸ்ட்டு வந்து தனுஷ் தான் ப்ரோ, சான்ஸே இல்லை. படம் ஃபுல்லாக மிரட்டி இருக்காரு. அப்புறம் ஜிவி பிரகாஷ் மியூசிக் வந்து பாட்டு பிஜிஎம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக அந்த ஒரு த்ரில் ஃபீலே வந்து பிஜிஎம் தான் கொடுக்குது. அதே கமல் விக்ரம்க்கு அப்புறம் தனுஷ் தான், நான் மறுபடியும் எல்லாத்துலேயும் சொல்லிகிட்டு இருக்கேன். சான்ஸே இல்லை ப்ரோ, இன்னொரு நேஷ்னல் அவார்டு கொடுத்தாலும் தப்பு சொல்கிறதுக்கு இல்லை. செம்மையாக இருக்குது படம், செம்மையாக நடிச்சிருக்காரு. தென்டி மட்டும்தான் சீரியஸ் இருக்கணும், தலைவரால் மட்டும்தான் முடியும், வேறு யாராலையும் முடியாது. இது மட்டும்தான் தனுஷ் மூணு பேர் காம்போ திரும்ப சேர்ந்துருக்கு, வேற லெவல்ல இருக்கு. ஆனா தனுஷோட ஆக்டிங் பக்கா, அவரோட ஆக்டிங்க முறியடிக்க யாராலுமே முடியாது. தமிழ் இண்டஸ்ட்ரி, இந்தியா இண்டஸ்ட்ரியில வச்சுங்க. வெற்றி மாறன் காம்போ ஜீவி பிரகாஷ் பீஜம் அந்த மாதிரி பீஜம் போட்டிருக்காருங்க. நினைச்சே பார்க்க முடியலங்க. தலைவர் ஆட்டிங் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இன்னும் மனுஷன் நிற்கிறேன், இன்னொரு ஆட்டி போய் பார்க்கணும் போல இருக்குது. இப்போ உடனே போய் பார்க்கணும். அத்தை ஷோ புக் பண்ணி வச்சிருக்கேன், உடனே போய் பார்க்கணும். தலைவர் அப்படியே கல்ல நிற்கிறார், ஆட்டிங் அந்த மாதிரி ஆட்டிங்க. பக்காவான சென்டிமெண்ட்ல அந்த மாதிரி சென்டிமெண்ட். வீர என்ன எவ்வளோ ஆகா எல்லாருமே பக்காவா இருந்தது. தலைவா தலைவா அடிச்சு நொறுக்கிட்டாரு நடுப்புல. எப்பா கிடையாது நடிக்கிறது பெரிய விஷயம். எடுத்துருக்காப்ல அடிச்சு நொறுக்கிருக்காப்ல கண்டிப்பா அவார்டு அடிக்கும். தலைவர் தலைவர் கேரியர்ல பெஸ்ட் தான் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு வந்து புது பாட்டை அதுக்கப்புறம் இது ரொம்ப பெஸ்ட். எனக்கு பயங்கர நடிப்பு. கண்டிப்பா இந்த வருஷம் நேஷனல் அவார்டு இருக்கு. ஜிவி பிரகாஷும் மியூசிக்ல வந்து நல்லா கலக்கிட்டாரு. தனுஷ் ஆக்டிங் வேற லெவலு. படம் பூரா இன்டென்ஸா இருக்கு. வெற்றி மாறன் நிஜமா சொல்றேன், இந்த மாதிரி டைரக்டர் நான் பார்த்தது இல்லை. அவ்வளவு இன்டென்ஸா எடுத்திருக்காரு. வட சென்னை விட இது ரெண்டு மடங்கு மேல. நன்றி. கண்டிப்பா கிடைக்கும். தனுஷோட பசங்க நடிச்சு ரெண்டு பேருமே சூப்பரா ஆக்ட் பண்ணிருக்காங்க. ஆனா தனுஷ் செமையா நடிச்சிருக்காரு, ப்ரூவ் பண்ணிருக்காரு. அதே தான் நேஷனல் அவார்டு கண்டிப்பா கிடைக்க சான்ஸ். அதே வெற்றி மாறன் தனுஷ் காமும் செம்மையா இருக்கு. செம்ம ஆக்டிங் இது, கண்டிப்பா நேஷனல் அவார்டு உண்டு. எல்லார்ட்டையும் சொல்றதா, சமூகத்துக்கு தேவையான படம் தயவுசெய்து எல்லாரும் போய் தியேட்டர்ல பாருங்க. தலைவர் வேற லெவல், ஆஸ்கர் இருந்து கன்ஃபார்ம். வெற்றி மாறன் வேற லெவல், தனுஷ் கன்ஃபார்ம் நேஷனல் அவார்டு. தனுஷ் சார், மஞ்சு வாரியர், பசுபதி, பிரகாஷ் ராஜ், கென் கருணாஸ், அம்மு அபிராமி, ஒரு ஒரு கேரக்டரும் நடிக்கலங்க, வாழ்ந்துட்டாங்க ஒவ்வொருத்தருமே.
அவ்வளோ நல்லா யதார்த்தம்னா அப்படி ஒரு யதார்த்தம், அது டைலாக் டெலிவரி ஆகட்டும், பாடி லாங்குவேஜ், அவங்க பார்க்குற விதம், அவங்க ஒவ்வொருத்தரும் ரியாக்ஷன் பண்ணிக்கிற விதம், ஒன்றொன்றும் அவ்வளோ நல்லா இருக்குது. பியாண்ட் த லிமிட்ஸ் தான், இதை விட யதார்த்தம் நடிக்கிறதுக்கு யாராலையுமே முடியாதுங்க. ஒவ்வொருத்தரும் நல்லா நடிச்சிருக்காங்க, எமோஷன் ஆகட்டும், சந்தோஷமான சீன்ஸு, ரொமான்ஸ் சீன்ஸு, எல்லா விஷயத்துலையுமே ஒரு ஒரு ஃப்ரேம், ஒரு ஒரு சீனும் ரொம்ப நுணுக்கமாக ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காரு வெற்றிமாறன் சார். தரமான ஒரு படங்க, இதை விட பெஸ்ட்டாக வெற்றிமாறன் சார் இது வரைக்கும் எடுத்ததுலேயே இந்த படம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தி பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆடுக்களம் பொல்லாதவனுக்கு அப்புறம் வெற்றிமாறன் சாரோட வந்ததில் சூப்பரான ஒரு படம். அத்தனை கேரக்டர்ஸ், பிஜிஎம், சினிமாட்டோகிராஃபி எல்லாமே டாப் கிளாஸ் படத்தில். தனுஷ் சாருக்கு வந்து வாழ்த்துறதா இல்லை வந்து பெருமைப்படுறதா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஆனால் ரெண்டுமே இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர் எடுத்து நடித்ததுக்கு மிக ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் வாழ்த்துக்களும் கூட. மொத்தத்தில் சூப்பரான ஒரு படங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இது பிடிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட், ஏன்னா கொஞ்சம் வயலன்ஸ் கொஞ்சம் இருக்குது, சண்டை காட்சிகள் இருக்குது, அண்ட் ஒரு ரா நேச்சர் இருக்கிறதுனால ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இந்த படம் வந்து அவ்வளோ கரெக்டாக இருக்காது. ஆனால் ஒரு சினிமா ரசிகனுக்கு, தனுஷ் சார் வெற்றிமாறன் சாரோட ரசிகர்களுக்கு இந்த படம் வந்து ஒரு ஹிட்டு. இது அந்த ட்ரெய்லரில் வர ஒரு டைலாக், எதை வேணாலும் எடுத்துக்கலாம், படிப்பை மட்டும் வந்து யாராலையும் ஒரு கரெக்டான சிச்சுவேஷனில் பர்ஃபெக்டான ஒரு டைலாகை கொடுத்துருக்காரு கிளைமேக்ஸில். அந்த ஒரு டைலாக் தான் படத்தோட மூலக்கரு. மொத்தத்தில் டைட்டிலுக்கு ஏற்ற கேரக்டர்ஸ், அதுக்கேற்ற நடிப்பு, அசுரன் அசுரா மாதிரி இருக்காருங்க நிறைய சீன்ஸ். தேங்க்யூ. வேற லெவல் படம், கண்டிப்பாக எல்லாரும் போய் பாருங்க, செம சூப்பரான படம். கண்டிப்பாக தனுஷனாக்காக கண்டிப்பாக பார்க்கணும் படத்தை, செம சூப்பரான படம். தனுஷ் பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், இதில் வந்து வேற லெவலில் இருக்க படம், கண்டிப்பாக போய் பாருங்க. எல்லாமே செம்ம சூப்பர், இன்டர்வல் ஆகட்டும் இல்லை கிளைமேக்ஸ் ஆகட்டும், எல்லாமே செம்ம சூப்பர். தனுஷனா செம்ம செம்ம செம்ம. புரியல என்ன கேட்டீங்க? அதுதான் சொல்கிறேனே, டிஜே நடிப்பாரா, இவ்வளோ சூப்பராக நடிப்பாரா அப்படின்ற மாதிரி இருக்குது. கென் வந்து செம்ம கிளைமேக்ஸு, இன்டர்மிஷன்லாம் கென் வந்து செம்ம சூப்பர், செம்ம பர்ஃபார்மன்ஸ் படம். எல்லாருமே பஞ்ச்டைலாக்கா கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக தனுஷனாக கண்டிப்பாக கிடைக்கும். பஞ்ச் டைலாக்குலாம் படத்தில் ஒன்றும் இல்லை, கடைசியில் அவர் சொல்வார் படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு, அது கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்கும். அசுரன் அசுரத்தனமாக இருக்குது, செம்ம வெறித்தனமான படம், கண்டிப்பாக பார்க்கணும்.